அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பனங்காடி அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு உட்பட்ட ஒரு இடம் தேவர் தோட்டம். இந்த தேவர் தோட்டம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கருணாஸ் அவர்களுடைய தோட்டம். இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை, வாழை, இன்னும் எக்கச்சக்கமான பல மரங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, கீரைகள் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல நல்ல ஒரு அருமையான அழகான ஒரு தோட்டத்து வீடு இருக்குது. இந்த கருணாஸ் அவர்களுடைய தோட்டத்து வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, உள்ளே நுழைஞ்ச உடனே அருமையான அழகான கோலம், டெய்லி காலையில் கோலம் போட்டுருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் கோலம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்தது, அதுக்கு முன்னாடி அங்கிட்டு போட்டிருந்த இருந்த தடங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நல்ல ஒரு அருமையான பாத்ரூம் வசதி வந்து இருக்குது. அப்படியே வந்து ஒரு தோட்டத்து வீடு, இங்கே வந்து பணியாளர்கள் தங்குறதுக்கு உண்டான வீடு. இது ஒரு வீடு, அது ஒரு வீடு, இது ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, வண்டி, தட்டு வண்டி, கட்ட வண்டி, மாட்டு வண்டி, ரேக்லா ரேஸ் வண்டி, இப்படி பல்வேறு பெயர்கள் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. இந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தோட்டத்தை சுற்றி வந்தோம்னா அவ்வளவு அழகாக வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிராக்டர்களுடைய இந்த உழுகிற ரொட்டேட்டர் கலப்பை, இது பணியாளர்களுடைய வீடு. இப்போ நம்ம எங்கே வரோம்னா, அவர் வந்தால் எங்கே தங்குவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, குடிசை. சில பேருடைய கனவு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வயசுக்கு அப்புறம் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம், எந்த ஒரு டென்ஷனு, ப்ரெஷரு, பொல்யூஷனு இது எதுவுமே இல்லாமல் கிராமத்தில் நல்ல ஒரு குடிசையில் வாழ்ந்தால் போதுன்னு நினப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி குடிசை தான் இது. உள்ளே எப்படி இருக்கும் அப்போ இங்கே தான் தங்குவாரான் வந்தா. நல்ல ஒரு அருமையான கட்டில், கயத்து கட்டில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வகையில் இருக்கிற இது வந்து ஒரு துணியால் செய்யப்பட்ட ஒரு கட்டில், ஒரு சேஃப்டி லாக்கர் ஒன்று, மொபைலு வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து மேலே அருமையான ஒரு குடிசையால் ரெடியான ஒரு இடம், வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு செட்டு. தூங்கினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ குழு குழுன்னு இருக்குது, சிறப்பாக இருக்குது. இங்கே வந்து ஒரு TVS 50 இருக்குது, இது யாருதுன்னு தெரில, பணியாளருடையதா இல்லைன்னா யாருதுன்னு தெரில, இருந்தாலும் இருக்குது அழகு. TVS 50 ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கோழிகளுக்கு உருவாக்கப்பட்ட அந்த செட்டு. இங்கே அதிகமாக நாய்களை வந்து பார்க்க முடியுது, அனைத்து வகையான நாய்களும் இங்கே கிடைக்கிது, எக்கச்சக்கமான நாய். இப்போலாம் அங்கிட்டு போச்சு கொயா கொயன்னு ஒரு 10 நாய் போகுது, அனுமதி இல்லாமல் யாராவது வந்தோம்னா கவ்விட்டு போயிடும் எதையாவது. இங்கே ஒரு கிணறு இருக்குது, வட்ட கிணறு, அதில் ஒரு வத்தாத நீர் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, கிணத்தை காணாண்டு. அது மாதிரி பெரிய வட்ட கிணறு வந்து இருக்குது. இதில் நீரை பாருங்கள், அப்படி இருக்குது, நல்ல ஒரு அருமையான ஒரு தண்ணி. இந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துடைய புரோக்கர்லாம் வந்து கருணாஸ் தோட்டத்திற்கு மிக அருகில் இடம் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டுருக்காங்களாம். அப்போ இங்கே இருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம். நல்ல ஒரு அருமையான தண்ணி, ஃபஸ்ட் கிளாஸ். இதில் நம்ம ஊர் இருந்துச்சுன்னா அப்படியே இங்கேருந்து ஒரு டைவ் அடித்து விளாடலாம். என்ன செய்யுது, பேண்ட் ஷர்ட்டு எதுவும் மாத்திரை கொண்டு வரல, அதனால் வந்து இதோட நிப்பாட்டிக்குவோம். இந்த பக்கம் ஜேசிபி வேலை செய்யுது, இந்த பக்கம் டிராக்டர் இருக்குது, டிராக்டர் இருக்குது, அங்கிட்டு ஒரு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, கோழிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஊரை சுற்றி நிறையா இருக்குது, அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம தேடி பிடிச்சி உங்களுக்காக கொடுக்குற வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுவது நான் மகேஸ்வரன், நன்றி, வணக்கம்.